வைகை அணையிலிருந்து திண்டுக்கல் மதுரை மாவட்ட பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. வைகை அணையின் நீர்மட்டம் 67.85 அடியாக இருந்தது. அணைக்கு 648 கன அடி நீர் வருகிறது. அணையிலிருந்து 900 கன அடி வீதம் பாசனத்துக்காக திறக்கப்பட்டது. அமைச்சர்கள் பெரியசாமி, மூர்த்தி, பழனிவேல், தியாகராஜன் ஆகியோர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் ஆட்சியர்கள் தேனி கிருஷ்ணனொன்னி, திண்டுக்கல் விஜயலட்சுமி, மதுரை அனீஸ் சேகர், எம்எல்ஏக்கள் ராமகிருஷ்ணன் மகாராஜன், சரவணகுமார் வெங்கடேசன், மதுரை மண்டல நீர்வள ஆதாரத்துறை தலைமை பொறியாளர் கிருஷ்ணன், பெரியாறு வைவடி நிலவட்ட கண்காணிப்பு பொறியாளர் சுகுமார், செயற்பொறியாளர்கள் சுகுமாரன், பவளக் கண்ணன், செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் 45 நாட்களுக்கு தொடர்ச்சியாகவும் அடுத்த 75 நாட்களுக்கு முறை வைத்தும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு வைகை அணையிலிருந்து முதல் போக பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் திண்டுக்கல் மதுரை மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.